ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குற்றப்பின்னணி நடந்தது என்ன இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு கொலை, 3 மணி நேரம், திக் திக் நிமிடங்கள் நடந்தது என்ன? யூஸ்வலாக நடக்கிற எல்லா க்ரைம்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த குற்றவாளி ஏதாவது ஒரு தகவலை விட்டு போவாங்க, அதை வச்சு தான் இந்த போலீஸ்காரங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கேஸில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் போலீஸ்காரங்க அதோடைய முடிவுக்கு வந்துட்டாங்க. அது எப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஜூலை 16ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் தாவங்கிரே என்ற டிஸ்ட்ரிக்டில், சூலக்கரா என்ற பகுதியில் ஒரு வாலிபர் வந்து 9:30 மணிக்கு ஒரு வாக்கிங் வந்துட்டுருக்காரு. வரும்போது பார்த்திங்கன்னா அவர் சிறுநீர் கழிக்கலான்ட்டு ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்குறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஷாக் ஆயிடுறாருங்க. ஏன்னா வேற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறாரு. சரி, யார் என்ன சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, டார்ச் மொபைல்லேருந்து ஒரு டார்ச் அடித்து பார்க்குறாரு. யாரும் பார்க்கும்போது சம ஷாக்குங்க. என்னென்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. உடனே அவர் கூச்சல் போட்டு அக்கம் பக்கம் ஜனங்கள் எல்லாரையும் வந்து வரையும் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸும் அங்கே வராங்க. ஸோ வந்த போலீஸ் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரையும் வந்து விசாரிக்கிறாங்க. அவர் எப்போவுமே போலீஸ் பார்த்திங்கன்னா அவருடைய சந்தேக பார்வையை பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாரையும் போவோம். சரி, இறந்தவர் யார், அவர் கொன்னது யார், இல்லை அவர் எங்கேயும் வெளியே கொண்டுட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்களா, இப்படி பல கோணங்களில் இவங்க விசாரித்து பார்க்குறாங்க. எந்த ஒரு துப்பும் அவங்களுக்கு கிடைக்கலங்க. ஸோ எந்த தடையும் கிடைக்காத இந்த நேரத்தில் வந்து போலீஸ் வந்து குழம்பி போயிட்டு எப்படி இந்த குளோஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்தில் அந்த கொலையாளியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்கலாமா? ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பேரோட தொழில் பார்த்திங்கன்னா திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, இதுதாங்க. இவங்க வந்து வெரி வெல் பிளான்ட் தீஃபுங்க. இது வரைக்கும் அவங்க இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா நிறைய கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு கேஸும் அவங்க மேலே வந்து ஃபைல் ஆகவும் கிடையாது, எந்த ஒரு போலீஸ்க்கும் அவங்க மேலே ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த திருட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி சாம்ராஜ்யமே அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு பெரிய சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையில் ஈடுபடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பணம், நகை அப்படின்ட்டு ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டே அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை எப்போ போல் வந்து இவங்க கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த தடையும் இல்லாமல் கொள்ளையடிச்சுட்டு அங்கே வந்துட்டு அதை வந்து இவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த 4 பேரும் வந்து எப்பவுமே பிரிச்சுப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பிரிக்கும்போது அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு தகராறு பண்ணுறாரு. ஏதோ ஒரு பங்கு விஷயங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும்போது இவங்களுக்குள்ளே வந்து ஒரு தகராறு ஏற்படுறதுங்க. அதில் வந்து அதில் ஒருத்தர் கோவம் அடைஞ்சு துப்பாக்கி எடுத்து அந்த எவன் தகராறு பண்ணாலும் அவனை டமால் அப்படின்னு சுட்டுடுறாரு. ஓகேவா? அவங்க ஸ்பாட்லேயே அவுட். இது தாங்க நடந்தது. 3 மணி நேரத்தில் அந்த 3 பேரையும் இந்த போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்கன்னா அதை தாங்க மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய வியப்பு, செம்ம சர்ப்ரைஸ். அது என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? சீட். போலீஸோட யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ் முடியல. அவங்களுக்கு எந்த ஒரு துப்போ எந்த ஒரு தடையுமோ கிடைக்கல. ஸோ அவங்க யூஸ்வலாக அடுத்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மோப்ப நாயை வந்து அந்த ஸ்பாட்டை கூட்டு வந்து அது மூலிமா ஏதாவது துப்பு தெளிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக போலீஸ்க்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டி அதையே விடணும், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே கூட்டு வராங்க. பட் ஆனால் அந்த நாய் அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்தப்பறம் தாங்க ஒரு பெரிய திருப்பு முனையே நடந்திருக்கு. ஸ்மெல் பண்ண அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக வந்து சுற்றி இருக்கிற யாரையும் வந்து யாரையும் பாயிண்ட் பண்ணலங்க, யாரையும் அது வந்து கிட்ட போய் பார்க்கல. ஸோ அங்கேருந்து அது வந்து ரன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ரன் பண்ண ஆரம்பித்தவுடனே போலீஸ் வந்து அந்த நாயை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, பொதுவாகவே மோப்ப நாய்கள் அந்த பாடியை ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே அப்படியே ரன் பண்ணுங்க. ஸோ அங்கே யாரையாவது கொலகாரம் இருந்தால் அப்படியே காமிச்சு கொடுக்கும். பட் ஆனால் இந்த தும்பா என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, இந்த 3 கிலோமீட்டரும் தாண்டி இது ரன் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ போலீஸும் வந்து நம்பிக்கையோடு வந்து இது என்னங்கே போகுது சொல்லிட்டு பின்னாடி பின்தொடர்ந்து போகிறாங்க. கடைசியில் ஒரு 12 கிலோமீட்டர் போயிடுச்சுங்க அந்த நாய். இப்படி 12 கிலோமீட்டர் ஓடுன அந்த நாய் 12 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு வீட்டை பார்த்து அங்கே போய் நிற்குதுங்க. நின்றுட்டு அந்த வீட்டை பார்த்து கொலைக்குது. அப்போ டைம் எக்ஸாக்டாக 12 மணி. ஸோ 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து நிசப்தமாக மூடிட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்து இந்த நாய் வந்து கொலைக்குது.
ஸோ போலீஸ் வந்து என்னடா இங்கே வந்து நிற்குது, இது என்ன ஏதோ சம்மந்தம் இருக்குமா, எதுவுமே புரியலை. ஸோ அந்த வீட்டில் போய் கதவை தட்டி உள்ளே போய் இருக்கிறவங்க வந்து விசாரிக்க பார்க்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் போலீஸ்க்கு ரொம்ப 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 ஷாக்கிங்கான நியூஸ் காத்திருக்குங்க. அந்த ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, போலீஸ் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தா ஒரு சாதாரண மனிதராக தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தான் தான் அந்த கொலையை செஞ்சேன்றதை வந்து ஒத்துக்கிறாருங்க. செம ஆச்சரியமாக இருக்குல்ல, ஏன்னா வேர்ல்டே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாய் ஒரு கொலை நடந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு கொலையாளி, அதுவும் வந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கொலையாளியை வந்து ஒரு நாய் வந்து காட்டி கொடுக்கறதுனா இதுதான் வேர்ல்டே ஃபஸ்ட் டைமாக இருக்கும். இந்த நாயோட பேர் தும்பாங்க. இது டாபர்மேன் நாய் வகையை சேர்ந்தது. அதோடய வயசு வந்து வெறும் 9 வயசு தாங்க. பாருங்கள், இந்த நாய் வந்து இந்த கொலை செஞ்ச ஐ மீன் சூளக்கரையில் நடந்த கொலையை 3 மணி நேரத்தில் அந்த கொலையாளி யாருன்றத 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறான்றதை காட்டுதுன்னா அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. இந்த நாய் இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு நிறைய கேஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு குற்ற பின்னணி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ் லக்கி.